Hi friends, in this video, we will see an unboxing of a product. This is what I purchased recently. I have a shelf in my things. At that time, I was looking for a rate. Then I purchased it. If you share this with me, you will have an idea of the name. I will post this video. If you have a shelf, you can already use it. That's the unboxing video. Link on the link below. You can check it out. That's why you can see the size of the size. If you have purchased it, you can see it. If you have a link on the link below, you can check it out. Now, let's open it. Packaging பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல தான் ரீசார்ஜ் फ्रेंड्स எல்லாமே சேஃபா தான் சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப பெரிய ஷெல்ஃப் தான் பட் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு நமக்கு சென்ட் பண்ணுவாங்க அது நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் முன்னாடி வாங்குனது வந்து பாத்தீங்கன்னா வேற பிராண்ட் இப்போ நான் வாங்கி இருக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா Flipkart உடைய own பிராண்ட்ல இருந்து purchase பண்ணிருக்கேன் எனக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நான் நிறைய வாங்கி இருக்க அந்த பிராண்ட்ல இருந்து அதுக்காக நான் அந்த பிராண்ட் சாய்ஸ் பண்ணி வாங்குனேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே தனி தனியா பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இந்த பிக்சர்ல இருக்க கூடியது மாதிரியே நம்ம வந்து எடுத்து செட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணனும் நிறைய கலர் இருக்கு फ्रेंड्स நான் சாய்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா pink color தான் அதே மாதிரி நான் ப்ளைனா வாங்கி இருக்கேன் குட்டி குட்டி பூ போட்ட மாதிரி டாட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 200 அந்த ரேஞ்ச் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு எனக்கு ப்ளைனா இருந்தாவே ஓகே அப்படினு தோணுச்சு அதுக்காக நான் இத வந்து ப்ளைனாவே சாய்ஸ் பண்ணேன் எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த பிக்சர்ல இருக்க கூடியது மாதிரினா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்றேன் பாருங்க கம்பி மட்டும் அதாவது பைப் மட்டும் பாத்தீங்கன்னா সিলவர்ல கொடுத்திருப்பாங்க மத்தது எல்லாமே பிளாஸ்டிக் மேல கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி அவங்களே கொடுத்திருப்பாங்க எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் துணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ்ல இருக்கும் கம்பியுமே பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ்ல இருக்கும் பிளாஸ்டிக்ல இருக்க கூடியது பாத்தீங்கன்னா கனெக்டர் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு கனெக்ட் பண்ணி காட்றேன் பாருங்க பைப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க பெருசு ஒன்னு சின்னது ஒன்னு பெருசா இருக்க கூடியது வந்து நமக்கு இந்த மாதிரி நீல வாக்குல வரும் சின்னதா இருக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா மேல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு फ्रेंड्स அதாவது இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நாலு கம்பி கொடுத்திருக்காங்க இல்லையா நம்ம நாலு கம்பி அட்டாச் பண்ணிட்டு மேல துணி போட்டுட்டோம் அப்படினா அந்த கம்பி வந்து தெரியாது பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் ஒரு சில பிராண்ட்ல அந்த நாலு கம்பிக்கு பதிலா ரெண்டு கம்பி மட்டும் தான் கொடுக்கறாங்க அந்த மாதிரி பர்சேஸ் பண்ணாதீங்க இப்போ நாலு கம்பி வந்து அதல அட்டாச் பண்ணியாச்சும் மேல கொடுத்திருக்க கூடிய துணி வந்து நான் அது உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ சைடுல இன்னொரு கனெக்டர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த மாதிரி நாலு பைப் இருக்கிற மாதிரி சாய்ஸ் பண்ணுங்க फ्रेंड्स அப்பதான் weight வந்து தாங்கும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு பைப் இருக்கிற மாதிரி பர்சேஸ் பண்ணாதீங்க இப்போ கீழ இருக்க கூடிய அந்த பார்ட் வந்து நம்ம செட் பண்ணியாச்சும் அதே மாதிரி சைடுலயே கனெக்ட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் சைடுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன துணியும் இந்த மாதிரி சின்ன பைப்பும் கொடுத்திருப்பாங்க அந்த பிக்சர் வந்து பார்த்து கரெக்ட்டா செட் பண்ணுங்க फ्रेंड्स ஏனா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட நம்ம திரும்ப எல்லாத்தையும் வந்து கலட்டிட்டு நம்ம திரும்பவும் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு நாங்க அந்த மிஸ்டேக் வந்து செஞ்சோம் சோ நீங்க அந்த பிக்சரை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கரெக்ட்டா வந்து செட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு செட் பண்ணிட்டும் இன்னொரு பக்கத்துக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நம்ம ஒவ்வொண்ணா அட்டாச் பண்ணி அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கும் அந்த பிக்சர்ல கரெக்ட்டா கொடுத்திருப்பாங்க ரெண்டு ஷேப் இருக்கு फ्रेंड्स உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அந்த ரெண்டு ஷேப்போட பிக்சர் வந்து அட்டாச் பண்றேன் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1300 ரூபீஸ் கிட்ட வந்துச்சு फ्रेंड्स சம்டைம்ஸ் ரேட் வந்து டிஃபர் ஆகலாம் நான் வந்து ரொம்ப நாளா கார்ட்ல போட்டுட்டு என்னைக்கு பிரைஸ் கம்மியாச்சு அன்னைக்கு தான் பர்சேஸ் பண்ணிருந்தேன் இப்போ ஏதோ ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்ப ரேட் கம்மியாச்சு மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் டைமிங்ல மட்டும் தான் ரேட் கம்மியா இருக்கும் மத்த டைமிங்ல 1500 அந்த ரேஞ்சில இருக்கும் இதுல வந்து 9 ஷெல்ஃப் இருக்கும் முன்னாடி நான் பர்சேஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது Dressல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து அந்த மாதிரி கிடையாது புக் ஷெல்ஃபா யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல Dressல நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளோட திங்ஸ் கூட நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மேல அதே மாதிரி இன்னொன்னு செட் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஒன்று மட்டும் தான் நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பக்கத்து பக்கத்துல நம்ம கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டு இப்போ வந்து காட்டுறேன் இப்போ பாருங்க ஃபுல்லா வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா மேல மேல பக்கத்து பக்கத்துல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் தனித்தனியா செட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இல்ல பக்கத்து பக்கத்துல அப்படியே செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்டா பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா நான் அதுல ரெண்டாவது ஷேப் தான் இப்போ நான் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது டோட்டலா 9 ஷெல்ஃப் இருக்கு பாருங்க
என்னோட எல்லா திங்ஸும் ஒரே ஷெல்ஃபில் எனக்கு ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல, நல்லா அகலமாகவும் இருக்குது, நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஸோ என்னுடைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் ஆகட்டும், இல்லை என்னுடைய ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரே ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச நான் அதோடைய பிக்சர் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாத பட்சத்தில் நான் ரூம் டூர் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன், அதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த மாதிரி தேவையோ, எந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் கண்டிப்பாக நல்லாவே தாங்கும், ஏன்னா நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் கேரண்டியாக சொல்கிறேன், வெயிட்டும் நல்லா தாங்கும். 1500க்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஷெல்ஃப் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய ஒரு ஷெல்ஃப் தான், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நம்ம புக் ஷெல்ஃபாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷெல்ஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை இந்த மாதிரி மாற்றி கூட நம்ம திருப்பி வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா இது வந்து எப்படி வரும், எப்படி இருக்குது, நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.